ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஃபுட் அண்ட் ஃபீஸ்ட். இன்னைக்கு நம்மள பல பேர் கண்டிப்பாக ஷவர்மா லவர்ஸாக தான் இருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சிக்கன் ஷவர்மா ஈஸியான முறையில் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே பண்ணுறதுக்கு ஈஸியாக தாங்க இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் அப்புறம் செய்முறையை பார்த்துடலாம் வாங்க. சிக்கன் ஷவர்மா பண்ணுறதுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேஷன் பண்ணுறோம். அதுக்கு தேவையான பொருள் வார்ம் வாட்டர், 2 ஸ்பூன் சுகர், 2 ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட். இப்போ வார்ம் வாட்டரில் வந்து சுகர் ஆட் பண்ணுறோம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு ட்ரை ஈஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஆக்டிவேட் ஆகணும்னு பார்க்கலாம். சவர்மாவுக்கு ஸ்டஃபிங் பண்ண தேவையான பொருட்கள்: போன்லெஸ் சிக்கன் 250 கிராம், பெப்பர் தூள், சோம்பு தூள், சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், சால்ட். இந்த சிக்கன் வந்து மேரினேட் பண்ணலாம். அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் ஜீரா பவுடர், 1/2 ஸ்பூன் சோம்பு பவுடர், சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு. இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 1/2 அவர் கழித்து ஃப்ரை பண்ணலாம். சிக்கன் வந்து மேரினேட் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 அவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணலாம். ஈஸ்டை வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பீட்டா ப்ரெட் செய்ய தேவையான பொருள்: மைதா மாவு 1 கேஜி, சால்ட் தேவையான அளவு, ஆயில் வந்து 4 டீஸ்பூன், இதுதான் தேவை. இதை வச்சு மாவு எப்படி பிசைகிறதுன்னு காமிக்கிறேன். சால்ட் தேவையான அளவு, ஆயில் 4 டீஸ்பூன், ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட்டை ஊற்றி இப்போ மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். பீட்டா ப்ரெட் செய்ய மாவு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து காயாமல் இருக்கிறதுக்கு அது மேலே ஒரு ஈரட்டவல் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 அவர்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 அவர்ஸ் ஆயிடுச்சு, துணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மாவு வந்து பிசைஞ்சு வச்சது டபுள் ஆயிடுச்சு. இதை நல்லா பிசைஞ்சு பீட்டா ப்ரெட்டுக்கு தகுந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். மேரினேட் பண்ண சிக்கனை வந்து இப்போ ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணிடணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற முடியும் ஃப்ரை பண்ணணும். பீட்டா ப்ரெட்டுக்கு தேவையான மாவு வந்து இப்போ தேய்ச்சி எடுக்கலாம். இது வந்து ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில் இருக்கணும். திக்னஸ் இந்த அளவு வர அளவுக்கு சூடானோன்னா பீட்டா ப்ரெட் மாவை தவால போடுறோம். பூரி மாதிரி உப்பி வர்றதை பாருங்க. இந்த மாதிரி உப்பு வந்தாதான் உள்ள வந்து நல்லா வெந்திருக்கும். இதே மாதிரி எல்லா மாவையும் வந்து இது மாதிரி போட்டு எடுத்துட்டு அடுத்தது ஸ்டஃபிங் போடலாம். கட் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி பேக்கெட் மாதிரி ஓப்பன் ஆகணும். பார்த்தா இது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதுக்குள்ளேயுமே ஸ்டஃபிங் வச்சு சாப்பிட்லாம். இல்லாட்டி இந்த ரோலில் அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன், அது மாதிரி நாம் ரெடி பண்ணி வச்ச மயோனஸில் கார்லிக் வந்து கொஞ்சம் துருவி போட்டிருக்கேன். அது நல்லா கலந்து வச்சுட்டு முதல்ல ஒரு ப்ரெட்டில்
நடுவில் மயோனைஸ் தடவிக்கிறோம். மயோனைஸ் வந்து அந்த பிரெட்டு ஃபுல்லாக நல்லா தடவிட்டு அதில் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ண சிக்கன் நடுவில் வச்சு இவங்க ஆனியன் கட் பண்ண ஆனியன் இது மேலே லைட்டாக மயோனைஸ் தடவி ரோல் பண்ணால் நம்ம சவர்மா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே அருமையான சிக்கன் ஷவர்மா இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு எப்போ ஷவர்மா சாப்பிட்ணும்னு சொன்னாலும் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு சொல்லுங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அட்டகாசமான டிஷ்ஷோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அன்டில் தென் இட்ஸ் அத்தை அன்மார் மகள் சைனிங் ஆஃப். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி.